ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ்ஆர்ஹெச்சுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் நடக்க போகிற மேட்சோட 5 கிராண்ட் லீக் டீமு மற்றும் பிளேயரோட ஸ்டாட்ச் வந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக பிளேயரோட ஸ்டாட்ச் இருந்தாலே நம்மளால் கிராண்ட் லீக்கை ஈஸியாக வின் பண்ண முடியும். சரி, ஓகே. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒன் வின் டிப்ஸு ப்ளஸ் வந்து பிச் ரிப்போர்ட் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆவரேஜ் வந்து இந்த கிரவுண்டில் 159 ரன்களுக்கு மேலே அடிக்கப்படலாம். ஹெட் டு ஹெட்டுன்னு பார்க்கும்போது எஸ்ஆர்ஹெச் வந்து 4 டைம் வெற்றி பெற்றிருக்காங்க, மும்பை இந்தியன்ஸ் 6 டைம் வெற்றி பெற்றிருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்தளவுக்கு கடைசியாக நடந்த 10 மேட்சில் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு 66 விக்கெட்டுகளும் ஸ்பின்னர்ஸுக்கு 45 விக்கெட்டுகளும் வந்திருக்கு. கடைசியாக நடந்த 3 மேட்சில் சேசிங் டீம் 2 டைம் வெற்றி பெற்றிருக்காங்க, ஃபஸ்ட்டு பேட்டிங் ஒரே ஒரு டைம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, செகண்ட் பேட்டிங் எடுக்கிற டீமுக்கு வெற்றி வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக அது ஒன் வினுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன் வின் அப்ளிகேஷனோட லிங்க் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு மும்பை வின் பண்ணுவாங்களோ அல்லது எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுவாங்களோன்னு சொன்னாலே போதும், பல லட்சங்கள் வின் பண்ண முடியும். சரிங்களா, அடுத்ததான் நம்ம எஸ்ஆர்ஹெச் பிளேயர்ஸோட ஸ்டாட்ச் வந்து பார்க்குறோம். அபிஷேக் சர்மா கடைசியாக 5 மேட்சோட ரெக்கார்ட் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அபிஷேக் பொறுத்தளவுக்கு 130 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருக்கிறாரு. மயங்க் அகர்வால் 0.5 அடித்து சூப்பரான ஒரு ஃபார்மில் இருக்கார். திரிபாதி 130 அடிச்சுட்டு இருக்காரு. திரிபாதியை பொறுத்தளவுக்கு டுடே ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்கில் நம்ம கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கலாம். ஏ மார்கரம் 230 ப்ளஸ் வந்து 2 விக்கெட்டுகளை வந்து கைப்பற்றியிருக்கிறாரு. ஒரு யூஸ்ஃபுல்லான ஆல்ரவுண்டர் ஹெச் கிளாசன். இவரோட அதிரடி சொல்லவே தேவையில்லை, பக்காவாக இருக்கும், கண்டிப்பாக டீமில் எடுத்து வச்சுக்கோங்க. கிளாசன் பொறுத்தளவுக்கு 2.5 அடித்து நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். அப்துல் சமாட் 130 அடிச்சிருக்கிறாரு. ஒரு வேளை டாப் ஆர்டர்லாம் அவுட் ஆகிட்டாங்கன்னா இவர் ஏதோ நின்று விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஷாபாஷ் அகமத் 130 அடிச்சிருக்கிறாரு. பேட் கமின்ஸ் 5 விக்கெட்டுகள் மட்டும்தான் கைப்பற்றியிருக்கிறாரு, பட் இருந்தாலுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பேட்டிங்கும் ஓரளவுக்கு விளையாடுவார். சரிங்களா, புவனேஸ்வர் குமார் 11 விக்கெட்டுகளை கைப்பற்றி சூப்பரான ஒரு ஃபார்மில் இருக்கார். கேப்டன் ட்ரை பண்ணி பார்ப்போம். மயங்க் மார்க்கண்டே 8 விக்கெட்டுகள் கைப்பற்றி ஒரு திருப்பு முனையாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த மேட்சில். ஸோ எனி ஒன் டீமில் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கணும். நட்ராஜன் 5 விக்கெட்டுகள் கைப்பற்றி அபாரமான ஒரு ஃபார்ம் இருக்கார். சரி, ஓகே. அடுத்தது டெலிகிராம் சர்ச் வந்து பாருங்கள். டெலிகிராமில் அட்டு பாலா எஸ் தமிழ்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் உங்களுக்கு கிடைத்துவிடும். சரிங்களா, சேனல் நேம் பாலா தமிழ்னு மட்டும்தான் இருக்கும். சரிங்களா, மும்பை பிளேயர்ஸோட ஸ்டாட்ச் வந்து பார்க்குறோம். இஷான் கிஷான் 2.5 அடிச்சிருக்கிறாரு, நல்ல ஒரு ஃபார்ம் தான். ரோஹித் சர்மா 130 அடிச்சிருக்கிறாரு, சிறப்பான ஒரு ஃபார்மில் இருக்கார். டி ப்ரீவ்ஸ் 130 விக்கெட்டுகளை கைப்பற்றிருக்கிறாரு. இவர் வந்து டீமோட ஒரு மெயின் பிக்குங்க, மறந்துடாதீங்க, கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. திலக் வர்மா 130 அடிச்சிருக்கிறாரு, தேவைப்பட்ட பவுலிங் போட்டு விக்கெட்டுகளும் எடுப்பார். ஹார்திக் பாண்டியா சொல்கிற அளவுக்கு பேட்டிங் கிடச்சி 5 மேட்ச்சில் ஒன்றும் இல்லை, பட் இருந்தாலும் டேஞ்சரஸ் பிளேயர் தான், 3 விக்கெட்டுகள் கைப்பற்றிருக்கிறாரு. டிம் டேவிட் 130 அடிச்சிருக்கிறாரு. ஹார்திக் பாண்டியா ஒரு மஸ்ட்டு பிக் பிளேயரில் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நமந்தீர் பேட்டிங் சொல்கிற மாதிரி இல்லை, பட் பார்ட் டைம் பவுல் போடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான், ஏதாச்சும் ஒரு டீமில் எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா, பிஎஸ் சாவ்லா 5 மேட்சுக்கு 1 விக்கெட்டுகள் மட்டும்தான் வந்திருக்கு. இவருமே ஒரு ட்ரம்ப் கார்டு பிளேயர் தான். ஜி குயிட்ஸி 8 விக்கெட்டுகள் கைப்பற்றி செம்மையான ஃபார்மில் இருக்கார். பும்ரா 8 விக்கெட்டுகள், குயிட்ஸி பும்ரா கேப்டன் வைஸ் கேப்டன் காம்பினேஷன் கொடுக்கணும். சரிங்களா, எல்வுட்டு 4 விக்கெட்டுகள் கைப்பற்றியிருக்கிறாரு, சிறப்பான ஒரு பவுலர் தான் எல்வுட்டும். சரி, ஓகே. லோ பர்சன்டேஜ் பிளேயர் இருந்தால் மட்டும்தான் கிராண்ட் லீக்கை வின் பண்ண முடியும். இப்போ நம்ம லோ பர்சன்டேஜில் யார் யாரெல்லாம் முக்கியம் அப்படின்னு டீட்டெயில் பார்ப்போம். சரிங்களா, கீப்பிங்கை பொறுத்தளவுக்கு லோ பர்சன்டேஜ்னு பார்க்க போனால் இஷான் கிஷன் தான் இருக்கார். சரிங்களா, சரி, ஓகே. இஷான் கிஷன் லோ பர்சன்டேஜை பார்க்க போனால் கீப்பிங்கில் நம்ம கொண்டு போகலாம். அடுத்தது பேட்டிங் செக்ஷனில் பார்க்குறோம். ஸோ டி ப்ரீவ்ஸ் வந்து மஸ்ட்டு பிக் பிளேயர், கண்டிப்பாக எடுத்துக்கணும், கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, திரிபாதி இருக்கார், ஏ ஷர்மா இருக்கார். ஏ ஷர்மாவுமே வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயர். அதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து திரிபாதியை கொண்டு போகலாம். சரிங்களா, என் திரு டிம் டேவிட். ஸோ இவங்களில் பெஸ்ட்டுன்னு பார்க்கமுன்னா டி டேவிட் வந்து நம்ம வந்து கொண்டு போகலாம், ஒரு நல்ல ஒரு பிக்காக இருப்பார். அடுத்ததான் ஆல்ரவுண்டரில் எஸ் அகமது வந்து பார்க்குறோம். எம் ஜென்சனுமே 64% தான். ஸோ ஜென்சனுமே நம்ம வந்து கொண்டு போகலாம். எஸ் அகமது கூட நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, எஸ் முலானி. ஸோ முலானி எனி ஒன் டீமில் வந்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரவுண்டரில் மஸ்ட் பிக் பிளேயர் எஸ் அகமது. சரிங்களா,
பவுலிங் பொறுத்த அளவுக்கு பேட் கம்மின்ஸ் வந்து 59 தான் இருக்கார், கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நட்ராஜன் 56 தான் இருக்கார், எடுத்துக்கலாம். கண்டிப்பாக சூப்பரான ஒரு பிளேயர். பவுலிங் செக்ஷனில் உங்களுக்கு மார்க்கண்டேவும் நல்ல ஒரு நல்ல ஒரு ஃபார்மில் தான் இருக்கார். மார்க்கண்டே அண்ட் புவனேஸ்வர் குமார் எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் தான் விக்கெட் போடல புவனேஸ்வர் குமார், பட் ரீசெண்டாக நல்ல ஒரு ஃபார்மில் தான் இருக்கார். கேப்டனே ட்ரை பண்ணுங்கள். பியூஷ் சாவ்லா எனி ஒன் டீமில் வந்து பயன்படுத்துங்க. எல் வுட்டு ஒரு ட்ரம்ப் கார்டு பிக் பிளேயர், 5% தான் எடுத்து வச்சுருக்காங்க. கண்டிப்பாக கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கணும், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நான் கொண்டு வந்திருக்க அந்த 5 டீமோட அந்த ப்ரிவியூ எல்லாம் பார்க்கலாம். டீம் நம்பர் 1 பார்க்குறதுக்கு முன்னாடி, ஒன் வின் அப்ளிகேஷனில் மும்பை இந்தியன்ஸ் வெற்றி பெறுவார்களா, எஸ்ஆர்ஹெச் டீம் வெற்றி பெறுவார்களான்னு சொன்னாலே பல லட்சங்கள் வின் பண்ண முடியும். ஒன் வின் அப்ளிகேஷனோட லிங்க் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன், இப்போயே வந்து டவுன்லோடு பண்ணி உங்களோட வெற்றியை ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரிங்களா? சரி, ஓகே. டீம் நம்பர் 1, ஹெச் கிளாஸ்ன்னு எடுத்திருக்கோம். இஷான் கிஷன், ரோஹித் சர்மா கேப்டன், டி வர்மா எடுத்திருக்கோம், மார்க்ரம், ஹர்திக் பாண்டியா, சாவ்லா, கம்மின்ஸ் எடுத்திருக்கோம், பும்ரா வைஸ் கேப்டன், எல் வுட் எடுத்திருக்கோம், ஜீக் குயிட்ஸி வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணி வச்சுருக்கோம். டீம் நம்பர் 2 பார்க்குறீங்க, மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. ஹெச் கிளாஸன் எடுத்திருக்கோம், மயங்க் அகர்வால், பிரீவ்ஸ் வந்து வைஸ் கேப்டன், மார்க்ரம் எடுத்திருக்கோம், ஹர்திக் பாண்டியா கேப்டன், எஸ் முல்னி எடுத்திருக்கோம், சாவ்லா, கம்மின்ஸ், பும்ரா, வுட்டு, ஜீக் குயிட்ஸி எடுத்திருக்கோம். டீம் நம்பர் 3 பார்க்குறீங்க, கிளாஸன் கேப்டன், ரோஹித் சர்மா, டேவிட், என் திரு வந்து வைஸ் கேப்டன் போட்டிருக்கேன். ஸோ இங்கே திரு வந்து நான் வைஸ் கேப்டன் ஹை ரிஸ்க்கு தான், சரிங்களா? இந்த வைஸ் கேப்டனை கூட நீங்கள் வந்து ஜி குயிட்ஜிக்கிட்ட கூட மாற்றி கூட வச்சு கூட ட்ரை பண்ணலாம். மார்க்ரம் எடுத்திருக்கோம், ஹர்திக் பாண்டியா, ஜென்சன் எடுத்திருக்கோம், பும்ரா, கமின்ஸ் அண்ட் பி குமார் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி குயிட்ஜிட்ட கூட நீங்கள் வந்து வீசி வைக்கலாம். இல்லை ப்ரோ அப்படின்னீங்கன்னா புவனேஸ்வர் குமார்கிட்ட கூட நீங்கள் வந்து வைஸ் கேப்டன் வைக்கலாம். கிளாஸன் புவி இந்த காம்பினேஷன் கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? டீம் நம்பர் 4, கிளாஸன் வைஸ் கேப்டன், ரோஹித் சர்மா, மார்க்ரம் கேப்டன், ஹர்திக் பாண்டியா, ஜென்சன் எடுத்திருக்கோம், புவனேஸ்வர் குமார், பேட் கமின்ஸ், ஜஸ்பிரீத் பும்ரா, நட்ராஜன், குயிட்ஸி, மயங்க் மார்க்கண்டே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணி வச்சுருக்கோம். டீம் நம்பர் 5 பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு பர்சனல் டீம் வேணும்னா டெலிகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நிறைய பேரை கிராண்ட் லீக் வின் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? சரி, ஓகே. டீம் நம்பர் 5 கிளாஸன் எடுத்திருக்கோம், ரோஹித் சர்மா, மயங்க் அகர்வால், திரிபாதி, அபிஷேக் சர்மா கேப்டன், ஏ சமாட் எடுத்திருக்கோம், மார்க்ரம், ஹர்திக் பாண்டியா, ஜென்சன் எடுத்திருக்கோம், பும்ரா, டி நட்ராஜன் வந்து வைஸ் கேப்டன் போட்டிருக்கோம். ஸோ இந்த 5 டீமை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணாமல் சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுங்க. அட்லீஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் மாற்றங்களாச்சும் கொடுங்க, இல்லையா? நான் கொடுத்த ஸ்டாட்ஸ் படி நீங்களே டீமை உருவாக்கி கூட கலந்துக்கலாம் கண்டெஸ்ட்டில். ஸோ உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இன்னும் அதிகமாகவே இருக்கும், சரிங்களா? சரி, ஓகே. முடிஞ்ச அளவுக்கு லோ பர்சன்டேஜ் பிளேயரை யூஸ் பண்ணுங்கள், கேப்டன் வைஸ் கேப்டன் பயன்படுத்துங்க, ஜிஎல் வின் பண்ண முடியும், சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ பற்றி கூட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் எஸ் தமிழ் பாலா.